வணக்கம் இன்றைய ஆன்மீக கதைகளை பார்ப்போம் திருநாவுக்கரசர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் முதன்மையானவர் ஞான சம்பந்தர் அடுத்ததாக சொல்லக்கூடியவர் தான் திருநாவுக்கரசர் இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கினார்னு சொல்லுவாங்க இவருடைய தாயார் பெயர் மாதினியார் தந்தையார் பெயர் புகழனார் இவருடைய சகோதரி பெயர் திலகவதி அம்மையார் சொல்வாங்க இவர் வந்து குழந்தை பிறந்ததிலிருந்து சமண மதத்தை வந்து சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று நிறைய நூல்கள் வாயிலாக நாம் அறிவோம் பின்பு இவருக்கு ஒரு சூளை நோய் வந்து உடலில் வந்த பிறகு அந்த வெப்புத்தன்மை தாங்க முடியாமல் ரொம்ப துடி கொண்டிருந்தார் அப்போது தன் தங்கைய அக்கா திலகவதியார் வந்து சிவபெருமானை வேண்டி அவர்கள் திலகவதியார் வந்து பார்த்தீங்கன்னா சைவ சைவத்தை தழுவி சைவ சிவபெருமானை வணங்கி பல புகழ் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தவர் திலகவதியார் அவர்கள் வந்து தன் தம்பியுடைய நிலையை கண்டு இவர் சைவ நிலைக்கு மாற வேண்டும் இது இறைவன் வாயிலாகவே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை கொண்டு இருந்திருந்தார் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் விதமாக இவருக்கு திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் என்னும் வெப்பு நோயை வந்து உடலில் பரவியது இந்த வெப்பு நோயை குறைப்பதற்காக திலகவதியார் வருகிறார் வந்து திருநீரை எடுத்து அவருடைய உடல் முழுவதும் பூசி விடுகிறார் இந்த திலகவதி அம்மையார் இந்த திருநீர் அவர் உடலில் பட்ட உடனே அந்த வெப்பு தணிந்து சூளை நோய் அகன்று விடுகிறது அப்போது இந்த சிவபெருமானுடைய பரும் பரம்பெரும் கருணை வந்து திருநாவுக்கரசர் உணர்ந்து கொண்டு அன்று முதல் சைவ சமயத்திற்கு மாறுகிறார் சைவ சமயத்திற்கு மாறின உடனே அவருடைய மனதில் இருந்து வரக்கூடிய இந்த பாடல் கூற்றாயினவாறு என்ற ஒரு தேவார பாடலை பாடுகிறார் கூற்றினவார் வீலக கலீர் கோடுமை பல செய்தன நானறி கூற்றாயினவார் வீளக கலீர் கொடுமை பல செய்தன நானியேன் ஏற்றடிக்கே இரவும் பகலும் ஏற்றடிக்கே இரவும் பகலும் பிரியாது வனங்குவன் ஏ பொழுதும் வயற்றின் ஆகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே நடிகே நதிகை வீரட்டான தூரை அம்மானே அப்படின்னு இந்த வீரட்டான துறையில் உள்ள சிவ சிவபெருமானை நினைத்து திருநாவுக்கரசர் பாடிய முதல் பாடல் இதுதான் இது வந்து தேவார பதிகத்தில் நான்கு ஐந்து ஆறு என்ற பதிகமாக திருமுறையாக இன்றளவும் போற்றப்பட்டு வருகிறோம் எப்படி அந்த பாடல் பாடி முதல் பதிகத்தை பாடி தொடங்குகிறார் அன்ற அந்த நிலையில் இருந்து அவர் சைவம் நிலைக்கு மாறுகிறார் இதை அறிந்த சமணர்கள் என்ன பண்ணினார்கள் சைவ நிலைக்கு மாறின திருநாவுக்கரசரை வந்து நிறைய துன்பங்களில் உட்படுத்தி அவரை வந்து சுண்ணாம்பு காலவாயில் கொண்டு போய் விடுகிறார்கள் சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு காலவாய் அந்த நீரில் அவரை போட்டு விடுகிறார்கள் அந்த நீரின் வெப்பம் தாங்க முடியவில்லை அப்போது அவர் சிவபெருமானை நினைத்து தியானம் பண்ணி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேணிலும் என்ற பதிகத்தை அவர் பாடுகிறார் மாசில் வீணையும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வன்றரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலில் அப்படி அவர் பாடின உடனே என்ன ஆச்சரியம் அந்த சுண்ணாம்பு காலவை முழுவதும் பூ தாமரையால் நிரப்பப்பட்ட ஒரு தண்ணீர் எப்படி அந்த ஒரு குளிர்ந்த நீர் இருக்குமோ அந்த போல அந்த பூவினால் நிரப்பப்பட்ட அந்த குளிர்ந்த நீரில் இருப்பது போல அவர் உணர்ந்தார் அப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தார் திருநாவுக்கரசர் அவர் நிறைய பாடல்கள் வந்து தேவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து ஆறு இந்த திருமுறைகளில் நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்கார் நிறைய கோவில்களில் திருநாவுக்கரசர் வந்து நிறைய ஸ்தலங்களில் சிவஸ்தலங்களில் வந்து அவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது இன்றளவும் கூட நீங்கள் நிறைய கோவில்களில் சிவத்தலங்களில் போய் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய பாடல்கள் பதிகங்கள் இருக்கும் ஸோ அவருடைய பாடல்களை பாடினாலே நம்முடைய வாழ்நாள் பிறவி பயன் பயன் முழுவதும் அகன்று நல்ல ஒரு கதிக்கு நாம் வந்து வாழலாம் நல்ல சந்தோஷமான மனநிலையோடும் நல்ல ஒரு இறைவனுடைய அனுகிரகத்தோடும் வாழ்வதற்கு அவர்களுடைய பதிகத்தை நாம் பாராயணம் செய்து பாடினாலே நாம் நல்ல பெயர் பெற முடியும் நன்றி மீண்டும் புதிய ஒரு கதையோடு காண்போம்